ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த க்ரீன் கலர் ப்ளூ கலர் அப்புறம் இந்த ரோஸ் கலர் மணி அடுத்தது எல்லோ கலர் மணி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பீட்ஸ் கூட போடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் ஆறு அடியில் நான் வந்து இருபது ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கடுத்து ரன்னிங் ஒயரும் அதே க்ரீன் கலர் ஒயரில் தான் போட போகிறோம் இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு நம்ம இதே போல் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணோம் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் அதுக்கடுத்து சைடில் வந்து நம்ம ஒயர் இந்த அளவு விட்டுக்கணும் விட்டுட்டு அடுத்த லைன் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படியே போட வேண்டியது தான் இப்போ இந்த ரெண்டு லைனையும் சென்டராக வச்சுட்டு நம்ம வந்து மேலே கீழே ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ அடி போட்டு முடிச்சாச்சு மொத்தம் நான் வந்து பத்து லைன் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து இந்த மாதிரி ப்ளூ கலர் ரன்னிங் வேறு எடுத்துக்கணும் எடுத்துட்டு கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுறணும் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நாட் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு தான் போட போகிறோம் இப்போது இதே போல் நம்ம வந்து இந்த ப்ளூ கலர் ரன்னிங் வயர் வச்சுட்டு மூணு லைன் போடணும் நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ மூணு லைன் போட்டு முடிச்சாச்சு ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து இந்த லாஸ்ட்லேருந்து ரெண்டு நாட்டை நம்ம வந்து போட்டுக்கலாம் ரெண்டு வயர் சேர்த்து ஒரு நாட் போடணும் இதே போல் நான் வந்து சுற்றி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போட்டு முடித்தாச்சு அதுக்கடுத்தது நம்ம இந்த ரைட் சைடில் போகுது பார்த்திங்களா அந்த ஒயரில் வந்து இப்போ நான் வந்து எல்லோ கலர் இந்த பீட்ஸ் எடுத்துருக்குறேன் இதை வந்து இது போல் சோரைக்கிக்கணும் இப்போ வந்து ஒரு ஒயரில் அதுக்கு அதுக்கடுத்தது பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வந்து கொத்திடணும் அதுக்கடுத்தது ஃபுல்லாக வந்து எல்லா மணியும் நம்ம கோத்துக்கணும் நான் வந்து அடுத்த லைன் போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ இந்த ரெண்டு ஒயர் இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போடணும் இதே போல் வந்து நம்ம எல்லா மணியும் சேர்த்துட்டு போல் ஒரு நாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு பாருங்க பாருங்கள் எல்லோ கலர் மணியை அதுக்கு அதுக்கு என்ன பண்ணும் இந்த ரோஸ் கலர் பீட்ஸ் வச்சிருக்கிறோம் பாருங்கள் இந்த பீட்ஸ் வந்து அதே போல் சொருகிடும் உங்கள்கிட்ட எந்த கலர் மணி இருக்கும் அந்த கலர் மணியை வச்சு நம்ம இந்த மாதிரி கோத்துக்கலாம் இதே போல் ரைட் சைடில் இருக்கிற எல்லா ஒயர்லேயும் நம்ம வந்து சொருகியும் வச்சுக்கலாம் இல்லை அப்பப்போ சொருக்கிட்டு கூட இது போல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சுற்றி போட்டு முடிச்சிட்டேன் அதுக்கடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு நாட் போடணும் இதே போல் பக்கத்தில் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் போட்டுக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து மறுபடியும் நான் வந்து எல்லோ கலர் பீட்ஸே கொடுக்க போகிறேன் நான் வந்து முதல்ல சொருகி வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த மணியை வந்து கீழே தள்ளிட்டு வரணும் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதே போல நாட் போட்டுறணும் இதே போல நம்ம சொருகி வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து தள்ளி தள்ளி அப்படியே போட்டு வர வேண்டியது நான் வந்து உங்களுக்கு இதுபோல் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் மூணு லைன் போட்டாச்சு அதுக்கடுத்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொரு சொருகிறது கொஞ்சோண்டு விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே போட வேண்டியது தான் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கேப்பாக இருக்கும் நல்லா நம்ம வந்து இழுத்து போட்டுக்கணும் இப்போ இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு மூணு லைன் போடணும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ மூணு லைன் போட்டாச்சு அதுக்கடுத்தது என்ன பண்ணணும் கீழே எப்படி போட்டோமோ அதே போல் ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து ஒரு ஒரு நாட் போட்டுக்கணும் போட்டாச்சு அதுக்கடுத்தது எல்லோ கலர் ஒயரை வந்து சொருகணும் சொருகிட்டு ஃபஸ்ட் லைன் நம்ம வந்து எல்லோ கலர் போடணும் இப்போ இந்த வயர்ல வந்து நம்ம இன்னொரு ரோஸ் கலர் இன்னொரு எல்லோ கலர் இந்த மாதிரி நம்ம வந்து கோத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அதே போல் வந்து நம்ம போட வேண்டியது அதுக்கு அடுத்த லைன் வந்து ரோஸ் கலர் பண்ணி அதுக்கு அதுக்கடுத்தது வந்து எல்லோ கலர் கோக்கணும் இதே போல் மாற்றி மாற்றி நான் உங்களுக்கு கோத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போட்டு முடித்தாச்சு அதுக்கடுத்தது ப்ளூ கலர் ரன்னிங் மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக வந்து போட வேண்டியதான் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் போட்டாச்சு அதுக்கடுத்து இந்த உயரங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளார சொருகி விட்டுறணும் எப்போயும் போல் மூணாவது நாட்டில் தான் சொருகணும் இந்த மணி இருக்கிற இடத்துல வந்து கூக்க முடியாது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் வந்து ஃபுல்லாக சொருகி விட்டுறணும் ஒரு நாட்டு வந்து மடங்கி உள்ளற போகிற மாதிரி சொருகணும் நான் உங்களுக்கு சுற்றி சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சொருகி முடிச்சாச்சு உள்ளுக்குள்ளே இருக்க ஒயர்லாம் கட் பண்ணியாச்சு பாருங்கள் இது கூட என்னுடைய சைடில் இந்த பக்கம் இது போல் இந்த மெஷர்மெண்ட் வச்சு போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ